பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 44:21. அதில் என்ன சொல்ல இருக்கிறது என்றால், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஹல்லேலூயா! நம்மை மறக்காத தெய்வன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பாருங்க, இந்த உலகத்தில் மனிதர்கள் மறந்து விடுவார்கள். மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என்று. ஆனால் அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் என் தேவன் சொல்லுகிறான், என் மகனே மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. அநேக நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், ஆபத்துகள் வரும் பொழுது நாம் நினைப்போம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நாம் கலங்குகிற நேரங்கள் அதிகம் உண்டு. ஹல்லேலூயா! ஒரு பிரச்சனை திடீர்னு வந்துச்சுன்னா, நான் ஜெபித்துக் கொண்டேதானே இருக்கிறேன், நான் நன்றாக ஆராதனை செய்து கொண்டுதானே இருக்கிறேன், தேவனை நினைத்துக் கொண்டுதானே இருக்கிறேன், ஏன் என்னை தேவன் மறந்து விட்டாரோ என்று. ஆண்டவர் இன்றைக்கும் அப்படி கேட்கிற உங்களை பார்த்து ஹல்லேலூயா ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று. இல்லைங்க, ஹல்லேலூயா! இஸ்ரவேலே என் மகளே, என் மகனே, நீ அவரால், கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. அழகான வார்த்தை, எவ்வளவு அழகா அன்பா சொல்றாரு அருமையான தேவனுடைய சின்னமே. இந்த வார்த்தையை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் என்னை மறக்கவில்லை, ஆண்டவர் என்னை மறக்க மாட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது, அவரை தொடர்ந்து உங்கள் ஆராதனைகளை ஜெபங்களிலும் தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் அதை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்க்க வைப்பார். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவர் என்னை மறக்கவில்லை, ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆகவே நீங்களும், உங்கள் குடும்பங்களும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சபை, உங்கள் ஊழியம் தேவனால் மறக்கப்படுவது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா! கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் நம்மை மறக்காதவர், அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறவர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த வார்த்தை உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.